நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்ற ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு சங்கீதம், தின தியானம். காட் பிளஸ் யூ. ஆண்டவரே காலமும் போற்றிடுவேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரே காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரே காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வேன். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தை நின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தை நின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்வேன், நடனமாடி நன்றி சொல்வேன். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். சங்கீதம் 17. இது ஒரு ஜப சங்கீதம், இது ஒரு ஜப சங்கீதம். இப்போ என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரே என் நியாயத்தை கேட்டுள்ள ஒரு நீதி. நம்ம எப்பவும் ஜபிக்கிறது, அநேகமாக ஜபிக்கிறது, நீதி வேணும் ஆண்டவரே, என் நான் அநியாயத்தை சகிக்கிறேன், எனக்கு நீதி வேணும் ஆண்டவரே, என்னுடைய கூக்குரலை கூப்பிடுதலை கவனியும். அப்போ இது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஒன்று இந்த சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு, அவன் சோத்திரம் அங்கே அப்சலோமினுடைய பிரச்சனை நிமித்தம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த பத்சேபா இடத்தில் பாவம் செய்த பிறகு உண்டிதான அவன் குடும்பத்தில் பட்டயம், ஆமாம், அது ஓய்வதில்லை, யுத்தங்கள் நேரிடும்னு சொன்னதுனால. அப்போ என்னென்னா, அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் அவனுக்கு வந்திருக்கிறது, பல போராட்டங்கள் அவனுக்கு சரத்திலையும் ஆவிலையும் ஆத்மாவிலையும் சரத்திலையும் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் பாவம் செய்து அதன் நிமித்தமாக அந்த வந்திருக்கிறது. ஆவியில் ஆவியில் அவன் நெருக்கப்பட்டிருக்கிறான், ஆத்மாவில் நெருக்கப்பட்டிருக்கிறான், சரத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறான். அந்த காலகட்டத்தில் ஜபித்த ஜபமாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்சலோமுக்காக ஓடினது இல்லைப்பா. சரி, அப்போ ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது நான் கபடமில்லாத உதடு, கபடமில்லாத உதடுனா நான் அப்படி எனக்கு இருக்கிறத கபடம் இல்லாத அப்படின்னு சொன்னால், கபடே இல்லைங்கிறத விட என் நம்முடைய இருதயத்தை அவருக்கு உண்பதாக திறந்து காமிக்கிறதுக்கு பேர் கபடு இல்லாத வாழ்க்கை. சரி, சொல்கிறாங்களே கள்ளங்கபடு இல்லாமல் பேசுகிறாரியா, மனசில் பட்டதை சொல்கிறாரியா, அவர் எதையும் மறைப்பதில்லை அந்த வாழ்க்கை. கபடமில்லாத உதடு அப்படின்னா, நான் எதையும் அதாவது நான் இச்சகம் பேசும் உதடு எனக்கு இல்லைப்பா, மாய்மாலம் பண்ணும் மாய்மாலமான வார்த்தையை சொல்லும் உதடு இல்லைப்பா, கபடம் இல்லாமல் இருக்கிறத இருக்கிறது போல சொல்லுகின்ற வார்த்தைகளை எனக்கு செவி கொடுமான். ஆண்டு விட்ட வரும்போது நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நீ மனுஷன்ட்ட தான் மன்னிப்பு கேட்கலையா, போது போ, ஸ்தோத்திரம், தேவனிடத்திலேயாவது மன்னிப்பு கேளு, ஸ்தோத்திரம். அடுத்தது, உங்களுடைய சன்னிதியிலேருந்து நியாயம் எனக்கு வெளிப்படுவதாக, நியாயம் மட்டும் நான் செய்வேனாகப்பா.
சொல்ற என் கண்கள் நீதியை விட்டு நீதியை மட்டும் பார்ப்பதாகப்பா. என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் உமக்கு முன்பதாக சுத்தமாக இருப்பதாகப்பா, குற்றமற்று இருப்பதாகப்பா. ஆண்டவர் என் வாய் தவறாது அமைய, வாய் என் வாயில் தவறாய் ஒன்றும் பேசாதபடிக்கு தீர்மானிக்கிறப்பா. என்னுடைய செயல்கள் எல்லாம் நீதியோடு இருப்பதாகப்பா. துஷ்டனுடைய பாதைக்கு விலக்கி என்னை காத்து கொள்வேனப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே நடக்கும்படி என் வழிகளை ஸ்திரப்படுத்துங்கப்பா. நான் உண்மை நோக்கி கெஞ்சிக்கிறேனப்பா. எனக்கு செவி கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு செவி கொடுக்கிறேன். என்னிடத்தில் சாய்ந்து உங்கள் செவியை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டருளுகிறீர். என் வார்த்தைகளை கேட்கிறீர், எனக்கு செவி கொடுக்கிறீர். என் வார்த்தைகளை கேட்கிறீர், நானும் உமக்கு செவி கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, நம்ம ஆண்டவர் உங்களை சத்துருவின் கையில் இருந்து உங்களை காப்பாற்றுகிறவர். அவருடைய அதிசயமான கிருபையை நமக்கு விளங்க பண்ணுவார், விளங்க பண்ண ஆண்டவர். என்னென்ன கிருபையை விளங்க பண்ணணும் சொல்றார், கிருபையை விளங்க பண்ண அதிசயமான கிருபை. ஒன்று, ஆமா, என்னை கண்மணி போல காத்தல். எப்படி நம்ம கண்ணில் ஒரு சின்ன இது கூட, ஆமாம், அப்போ துரும்பு பட்டால் கூட நம்ம ஒத்துக்க மாட்டோம். கண் உடனே தன்னைத்தானே இமை, கண்ணை இமை காப்பது போல, அதான் கர்த்தர் கண்மணியை போல என்னை காத்து கர்த்தருடைய காப்பாராக. ஆமாம், சொத்துறோம். கண்ணை இமை காப்பது போல கர்த்தர் உன்னை பாதுகாத்தருவாராக. இது இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் கண்மணி போல கர்த்தர் உன்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் பிரதான, ஆமாம், உன் பிராண பகைங்கனுக்கும் உன்னை கர்த்தர் விடுவித்து காப்பாற்றுவாராக. ஸ்தோத்திரம். அவர்கள் பெருமை உள்ளவங்களாக இருக்கிறாங்க, அவங்க வீம்பு பேசுகிறவங்களாக இருக்காங்க, அவங்க நாங்கள் முன்னேற முடியாதபடிக்கு எனக்குள்ளே ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நான் முன்னே போக முடியாது, எங்களை தாக்குகிறவர்களாக இருக்கிறாங்க, சிங்கம் போல எங்களை மிரட்டுகிறார்கள், எங்களை பட்சிக்கும்படி கர்ச்சிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை விடுவித்தரலும், தேவனே எங்களை காத்தரலும், எங்களுக்காக யுத்தம் செய்தரலும். ஆண்டவரே அவர்களை மடங்கடியும், துன்மார்க்கனின் கைக்கு எங்களை தப்புவியும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்காக யுத்தம் செய்தரலும். ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை மடங்கடித்து போடும் ஆண்டவரே, என்னை துன்மார்க்கனின் கைக்கு தப்புவித்தரலும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்களை, ஆமாம், சத்துருவாய் கண்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு சத்துரு பிசாசு தான் சத்துரு. எந்த மனிதன் நமக்கு சத்துரு அல்ல, பிசாசு சத்துரு. பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவ இடத்துல இது உமக்கு நேரிடக்கூடாதே என்று சிலுவையை குறித்து சொல்லும்போது, அது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொன்னபோது ஆண்டவர் பேதுருவே, அப்பாலப்போ பேதுருவே அப்படி சொல்லலை, அப்பாலப்போ சாத்தானேன்னு சொல்கிறார். அப்போ அந்த சத்துருவாக இருக்கிறதுக்கு காரணம் மனிதன் அல்ல, மனிதனுக்குள் தூண்டி விடுகிற சத்துரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், புதிய ஏற்பாட்டில் கற்றுக்கொள்கிறோம். அப்போ நமக்கு விரோதமாக இருப்பது மனிதர்கள் அல்ல. அதனால தான் சத்துருவை சிநேகிங்கள், பகைங்கனுக்காக உங்களை பகைக்கிறவர்களுக்காக அமைன் ஸ்தோத்திரம், நீங்கள் ஜபம் பண்ணுங்கள், உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்கு பகைங்கனும் சத்துருவும் யாருன்னு கேட்டால், ஸ்தோத்திரம், ஆமாம், அது பிசாசானவன் தான். அவன் தான் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும், ஆமாம், அவன் நமக்கு விரோதமாக அவன் போராடுகிறதை நம்ம பார்க்குறோம். தம்முடைய உம்முடைய பட்டயத்தினால் என் ஆத்மாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். பட்டயங்கிறது நமக்கு தெரியும், ஆவியின் பட்டயம். ஆமேன், ஸ்தோத்திரம். வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எபேசியர் 6 நம்ம பார்க்குறோம். அப்போ பட்டயங்கிறது என்னது, தேவனுடைய வார்த்தை. அப்போ நாம் ஜெயிப்பதற்கு கர்த்தர் நம்ம கையில் தந்திருக்கிற பட்டயம் தேவனுடைய வார்த்தை. இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கடியோடு இன்றைக்கி வந்திருக்கீங்களா, இன்றைக்கி யாராவது நெருக்கடியோடு இருக்கீங்களா, ஸ்தோத்திரம். ரொம்ப உங்களுக்கு விரோதமாக பக்கத்து வீட்டுக்காரன், தெருவில் இருக்கிறவன், வேலை செய்கிற இடத்துல உங்களை எப்போ பார்த்தாலும், ஸ்தோத்திரம், உங்களை ஒடுக்குகிறானா, ஸ்தோத்திரம். எப்போ பார்த்தாலும் உன்னை ஒரு உன்னை பயங்கரமாக வெறுத்து உன்னை ஒரு பிராண பயங்கரமாக இருக்கிறானா, உனக்கு விரோதமாக பெருமையும் வீம்பும் பேசுகிறாங்களா, உன்னை முன்னேற விடாதபடிக்கு உன் மேலே ஏதாவது ஒரு குற்றங்களையும் குறைகளையும் சொல்லி உன்னை அழுத்தி கொண்டு இருக்கிறார்களா,
உன்னை தாக்குவதற்கு அவன் சமயம் தேடிட்டு இருக்கிறாங்களா? சிங்கம் போல உரிமைகிட்டு சும்மா ஏதோ ஒன்று ஆமாம் அங்கே போனால் கரு முருண்ட்டு இருக்கிறார்களா? பட்சிக்கும்படி எத்தனிக்கிறார்களா? பயப்படாதே, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்வார், கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற பட்டயம் வாயின் பட்டயத்தினால் கர்த்தர் அவளை அவன் உணர்த்து வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடிந்து கொள்ளுவார். அதாவது அந்த வசனத்தை சொல்லுங்க, கர்த்தரனோடு கூட இருக்கிறார். 14வது வசனம், இந்த இம்மை கர்த்தர் மனுஷனுடைய கைக்கும் மனுஷனுடைய கைக்கும் உன்னை நிச்சயமாக தப்பு வைப்பார். ரெண்டாவது, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும், அப்படின்னா உலகத்தில் நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்களே அவங்க கைக்கும் உன்னை தப்பு வைப்பார். ஸ்தோத்திரம், உங்களுடைய கரத்தினால் தப்பு வைப்பார். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே மனுஷருடைய கைக்கும் இந்த இம்மையில் ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவரே தரித்திரரை ஒடுக்குகிற அவர்களுடைய கைக்கும் உங்களுடைய கரத்தினால் என்னை தப்பு வைப்பான். அவர்கள் வயிறு திரவியத்தினால் நிறைஞ்சிருக்குது, அவங்க புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க, மீதியான பொருளை குழந்தைக்கு வைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எந்த விதமான குறைவும் அவங்களுக்கு இல்லாததுனால அவர்கள் தேவனை தேடாமல் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள், தங்கள் மனம் போல் வாழ்கிறார்கள். நானோ, பாணஞ்ச அவசரம் எல்லாம் சொல்லுங்க, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் இந்த பூமியில் நான் நீதியாய் நடப்பேன், உம்முடைய முகத்தையே தேடுவேன். அதிகாலமே அவரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான். காலையிலே எத்தனை பேர் அதை கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரில. ஸ்தோத்திரம், ஆமாம் ஸ்தோத்திரம், முகத்தை தேடுவேன். மூணாவது, இந்த புவி யாத்திரை முடியும் போது, இந்த பூலோக வாழ்வு எனக்கு முடியும் போது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். இதைத்தான் 1 யோவான்ல 3வது அதிகாரம், 1 யோவான் 3வது அதிகாரம் ஆமாம் 1வது வசனத்தில் சொல்கிறார். ஆமாம் ஸ்தோத்திரம், 1 யோவான், நான் இந்த நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். உம்முடைய சாயல் என்ன? 3:1 என்ன சொல்லுது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, பிதாவானவர் நம்மிடத்தில் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடி, உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை, நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்போது நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நீதியில் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன், அப்பொழுது உம்முடைய சாயலால் நானும் இருப்பேன். அவர் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி நானும் இருப்பேன். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எப்படி சரணத்தோடு போனாரோ அப்படியே அவன் ஸ்தோத்திரம் நம்முடைய அவர் விசுவாசிக்கிறதான நம்முடையதான சரணமும் அவன் அவன் சரணம் இந்த மாம்சம் முதலானவைகள் அழிந்து போனாலும் என் கண்களினால் அவரை பார்ப்பேன்னு சொன்னாரே யோபு. அழிந்து போனாலும் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம், அவரை போல இருப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன், நித்திய ஜீவனை நான் அனுபவிப்பேன், யுகாயுகமாய் உம்மோடு இருப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம், இந்த நாளில் ஜபம் பண்ணுங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம், உலக மனிதர்களுக்காக உலகத்தில் ஆமென் ஐஸ்வர்யங்களால் இருக்கிறவர்களாலும் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரை தேடாதவர்களாலும் ஆமாம் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் நீதியில் அவன் எப்போதும் வாழ்க்கை நீதியாக நடவுங்கள், அவர் முகத்தையே தேடுங்கள். ஆமாம், இந்த ஜீவிய யாத்திரை, இந்த புவி யாத்திரை முடியும் போது நீங்கள் அவரை போல் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. 17வது சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம். இதில் ஜபசங்கீதம், இந்த ஜபசங்கீதத்தில் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிற தாவீதினுடைய தன் நெருக்கடியான காலத்தில் பஸ்டாக இருக்கணுமே எந்தெந்த சூழ்நிலையிலன்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. அந்தந்த சூழ்நிலையில் நெருக்கடியான நேரத்தில் ஆமாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் ஜபிக்கிறதான ஜபம், கர்த்தாவே துன்மார்க்கருடைய கைக்கு என்னை தப்புவீங்க,
प्राण पगे कई के तपी मनुष्य कई के तपी आम सत्रे कई के तपी मबड़े कापाटी तपी आम जपिक्रदान जप संगीत नम्बर पाकर कड़सिया विश्वासोड़ चलुगार नानो विबूर सायल तृप्ति आवेन चलुगार आम नाम नाल आम नम्बर एंराटना कत् समूह नम्बर नम्बरव आम निको नम्ब निव नम्बर विबूद सायल नम तृप्त कत नमुक उदीवार नीति मुखते दर्शिपेन अंतान विश्वासते कत नमुक तंदर जपिकला अपा कृपय नीतावे सर्वलम देवे स्तोत्रम कतावे अल विधान सत्कुक विपाची एतावे कई तपुत आमेन स्तोत्रम मीटकोल जपिक्रोम कतावे उम्मे नंबर कतावे कई विटी आंवरे आमेन उम्मे नोकी विवन आंवरे या स्तोत्रम 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 स्तोत्रिक्रोम परिशुद्ध पिदावे अम्मे समूह आमेन एलवकोट आंवरे अब एतो पगे एतो सत्कु व्रोधम आमेन स्तोत्र कोंदिंदूँ कतावे आमेन स्तोत्र आंवरे या स्तोत्र नीर ये पक्ष व्रोधम इपन यार आंवरे अपावीर युद्धवीर चल जपिक्रोम पड़ उ आम विबद सायल तृप्त नीद मुखते दर्शिकुग्रहलूँ ओवर अे वीमें चल जपिक्रोम कतावे स्तोत्र नीद करते तांगीरुम येसुव नाम जपिक्रोम जपम कीवन ये नीतावे आमेन कत्तरुंगले आशीर्वदिपारागे।